மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, இன்று புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தின் உணவுப் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையினை தொடங்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு எம் சி சம்பத் அவர்களே. இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உணவுத்துறை அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று காணொலி காட்சி மூலமாக உரையாற்றிய ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாகி அதிகாரி அவர்களே, மற்றும் நிறுவனத்தின் பணியாளர்களே, இந்த விழாவிற்கு வருகின்றுள்ள பொதுமக்களே, பணிபுரிகின்ற பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உள்ளாட்சியில் சென்ற பிரதிநிதிகளே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, மற்றும் வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழில்துறை செயலாளர்களே, அரசு அலுவலர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் விரும்பும் மாநிலமாகவும், தொழில் மயமான மாநிலங்களில் முன்னணி மாநிலமாகவும் நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது. வெற்றிகரமான இரண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டு மூலமாகவும், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் மாண்புமிகு அம்மாவின் அரசு அந்நிய முதலீடுகளை கணிசமான அளவில் ஈர்த்திருக்கின்றது. உலகையே அச்சுறுத்தி வரும் இந்த கொரோனா நோய் தொற்று சூழலிலும் 40,718 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து, அதன் மூலம் 74,212 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் 55 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. இதன் மூலம் 2020 புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக முதலீட்டாளர் மாநாடு 2015 போது ஐடிசி லிமிடெட் நிறுவனம் விராலிமலையில் உணவுப் பொருட்கள் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 1077 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை கையெழுத்திடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக இதுவரையில் சுமார் 820 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு 2,700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 85% மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமப்புற பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. 150 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மறு ஒட்டளமிடுதல் மற்றும் சேமிப்பு கிடங்கு வசதிகளுக்காக தனது 2ம் கட்ட திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை இன்று துவக்கியுள்ளது. தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய இந்த பகுதியில் முதலீடு செய்துள்ள ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தின் இத்திட்டத்தினை துவங்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொழில் திட்டங்களை செம்மையாக உலக தரத்தில் செயல்படுத்தி வருகின்ற ஐடிசி நிறுவனத்திற்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் பல்வேறு சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வரும் ஐடிசி நிறுவனத்திற்கு எனது பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐடிசி நிறுவனம் தமிழ்நாட்டில் மென்மேலும் அதிக முதலீடு செய்திட முன்வர வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஐடிசி நிறுவனம் தனது வெற்றி பயணத்தை தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி.